नमस्ते लर्नर्स, वेलकम टू लर्न हिंदी थ्रू तमिल। இன்னைக்கு நம்ம வீடியோல ஹிந்தி அட்வர்ப்ஸ் பார்ட் 5 தான் பார்க்க போறோம். நீங்க பார்ட் 1 ல இருந்து பார்ட் 4 வரைக்கும் பார்க்கல அப்படினா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட்வர்ப் அப்படின்றது வந்து வெர்ப பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷனை ப்ரெசைஸா கொடுக்கிறது தான் வந்து அட்வர்போட பர்பஸ். அதாவது வெர்ப பத்தி டிஸ்கிரைப் பண்றது தான் வந்து அட்வர்ப். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சரளமாக ஃப்ளூயன்ட்லி அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில தார பிரவாக ரூப்சே, தார பிரவாக ரூப்சே. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் நான்கு மொழிகளில் சரளமாக பேசுவாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில வஹ் தார பிரவாக சார் பாஷையின் போல் சக்திஹே. வகு தார பிரவாக, வகு அவள் சரளமாக, சார் பாஷையின் போல் சக்திஹேன் அப்படின்னா சார்னா நான்கு, பாஷையின் போல் சக்தினா மொழிகளில் பேசக்கூடியவள். சோ வகு தார பிரவாக சார் பாஷையின் போல் சக்திஹே. அடுத்தது தாமதமின்றி, அவசரமாக, அதாவது அர்ஜென்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில பினா விலாம் கியே இல்லனா பினா தேர் கியே, பினா விலாம் கியே பினா தேர் கியே. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் அவசரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில மே பினா தேர் கியே கர் ஜானா சாக்தே ஹூன், மே பினா தேர் கியே கர் ஜானா சாக்தே ஹூன். கர் ஜானா சாக்தே ஹூன்னா நான் வீட்டுக்கு போகணும், கர்னா வீடு, ஜானா சாக்தே ஹூன்னா வீட்டுக்கு போக வேண்டும். மே பினா தேர் கியே கர் ஜானா சாக்தே ஹூன். அடுத்தது முற்றிலும், டோட்டலா அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பூரி தாரக் சே, பூரி தாரக் சே. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவர் இன்னைக்கு டோட்டலா டிஃப்ரெண்டா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து வஹ் ஆச் பூரி தாரக் சே ஆலக் விவஹார் கர்த்தே ஹே. வஹ் ஆச் பூரி தாரக் சே ஆலக் விவஹார், விவஹார்னா வித்தியாச நடந்துக்கிறது, ஆலக் விவஹார்னா வித்தியாசமா நடந்துக்கிறது, கர்த்தா ஹே அப்படின்னா வந்து அந்த ஆக்ஷன் நடந்துக்கிறத டினோட் பண்றது. வகு ஆச் பூரி தாரக் சே ஆலக் விவஹார் கர்த்தா ஹே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில லகாதார், லகாதார். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நாலு நாள் தொடர்ச்சியா மழை பெஞ்சுது அப்படின்றத ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா லகாதார் சார் தினம் தக் பாரிஷ் ஹியூதி, லகாதார் சார் தினம் தக் பாரிஷ் ஹியூதி. பாரிஷ்னா மழை, சார் தினம்னா நான்கு நாட்கள். லகாதார் சார் தினா தக் பாரிஷ் ஹியூதி. அடுத்தது ஆர்வமற்ற தயக்கத்துடன் அப்படின்றது சொல்றதுக்கு, அதாவது ஆர்வம் இல்லாம தயங்கி தயங்கி ஒரு விஷயத்த பண்றதுக்கு அனிச்சசே, அனிச்சசே. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவ ஆர்வம் இல்லாம தயங்கி தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனா அப்படின்றத ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா வஹ் அனிச்சசே உஸ் சமரா மேங்காயத்தி. வஹ் அனிச்சசே அதாவது அவள் தயக்கத்துடன் உஸ் சமரா மேங்காயத்தி அப்படின்னா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போனா. சோ வஹ் அனிச்சசே உஸ் சமரா மேங்காயத்தி. அடுத்தது வலுவாக, ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்றதுக்கு திரத்தசே, திரத்தசே. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன், என்னால ஹிந்தி பேச முடியும் அப்படின்றத எப்படி ஹிந்தியில சொல்லலாம்னா முஜே த்ரஸ்த் விஸ்வாஸ் ஹே மே ஹிந்தி போல் சக்தா ஹூ. முஜே த்ரஸ்த் விஸ்வாஸ் ஹே கி மே ஹிந்தி போல் சக்தா ஹூ. அடுத்தது பாருங்க, கூட ஏதாவது ஒண்ணு சொல்றோம், அது கூட டூ டூ மச் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கெல்லாம் ஹிந்தியில வந்து பஹூத் இல்லைன்னா பி, பஹூத் இல்லைன்னா பி. பஹூத்னு வந்து நம்ம எங்க சொல்லுவோம், மிகவும், அதாவது ஒரு விஷயம் இருக்கு நல்லது, மிகவும் நல்லதுன்னா ரொம்ப நல்லது, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து கூடன்னு எங்கெங்கெல்லாம் நம்ம தமிழ்ல சொல்லுவோமோ அங்கெல்லாம் பஹூத் இல்லைன்னா பி சொல்லலாம். அவனும் கூட வர முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம், நீயும் வர அவனும் கூட வர முடியுமா அப்படின்றத வந்து எக்ஸ்ட்ரா கேக்குறது. சோ அதுக்கு ஹிந்தியில கியா வஹ பி ஆ சக்தாஹே, கியா வஹ பி ஆ சக்தா ஹே அப்படின்னு சொல்லி கேட்கணும். அடுத்தது மாறாக அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில பல்கி, பல்கி. நாம் காரில் செல்வதற்கு மாறாக வேனில் செல்லலாம், இல்லைன்னா வேன் எடுத்துக்கலாம், கார் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக வேன் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில ஹம் கார்லி சக்தா ஹே பல்கி வேன்லி சக்தி ஹே, ஹம் கார்லி சக்தி ஹேன் பல்கி வேன்லி சக்தி ஹேன். அடுத்தது ஒன்றாக, டுகெதர் அப்படின்னு சொல்றதுக்கு ஏக் சாத், ஏக் சாத். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க இந்த ஃபங்க்ஷன்ல தான் வந்து ஒன்னா சேர்ந்திருக்காங்க, ஒன்னா ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில
லாம்பி சமைபாத் அப்படின்னா நீண்ட நாட்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு. லாம்பி சமைபாத் வே இஸ் காரிய கிரகாம் கேலி சாத் மிலே. வே இஸ் காரிய கிரகாம் அப்படின்னா இந்த விழாவில். வே இஸ் காரிய கிரகாம் கேலி சாத் மிலே. சாத்னா வந்து ஒன்றா இணையறதுன்னு பார்த்தோம். சோ சாத் மிலே. லாம்பி சமய பாத் வே இஸ் காரிய கிரகாம் கேலி சாத் மிலே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பிஃபோர் முன்னாள் அப்படின்னு சொல்றதுக்கு பஹலி பஹலி. நாங்க ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னு ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா, ட்ரெயின் ஆனேசே பகலி ஹம் ஸ்டேஷன் பகுன்ஷ் காயி. ட்ரெயின் ஆனேசே பகலி, ட்ரெயின் வருவதற்கு முன்னே ஹம் ஸ்டேஷன் பகுன்ஷ் காயே. ஹம் ஸ்டேஷன் பகுன்ஷ் காயினா நாங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். ட்ரெயின் ஆனேசே பகலி ஹம் ஸ்டேஷன் பகுன்ஷ் காயே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.